வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் கிச்சன் சேனல் 2020. இப்போ நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எவ்வளோ ஈஸியாக பண்ணுறதுன்னு பண்ண போகிறோம். கடலைப்பருப்பு வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கடலைப்பருப்பு போடலாம். கடலைப்பருப்பு நல்லா வேகுது. நம்ம இந்த கடலைப்பருப்பை நேற்று நைட்டே ஊற வச்சிட்டோம். ஒரு 8 மணி நேரம் ஆகுது. 8 மணி நேரம் ஆன பிறகு நம்ம இதை வறுக்கலாம். இப்போது இந்த கடலை வேகிற வரைக்கும் நம்ம அதுக்குள்ளே பூண்டை நம்ம இடிக்க போகிறோம். ரொம்ப நசுக்குவானா? லைட்டாக நசுக்கணும் போதும். கடலைப்பருப்பு நல்லா வெந்துச்சு, நம்ம போய் எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. நல்லா பொன்னிறமாக ஒரு அழுக்கு வளர்த்துக்கலாம். பூண்டு நல்லா மொறுமொறுன்னு ஒரு அழுக்கு வறுத்துக்கணும். அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையை வறுத்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிச்சு, எடுத்துக்கலாம். இப்போ அரை டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூளை நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் உப்பு, மிளகாவும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டோம். இப்போ பூண்டு போட்டுக்குவோம். வறுத்து வச்சு அந்த பூண்டை போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா வாசமாக இருக்குது. அந்த பூண்டு சோர் ஸ்மெல் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியுது. இப்போது அது மேலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.